வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால். இளைஞர்களை காட்பந்து துறையில் ஈடுபடுத்த வைக்கும் மகிழம்பு வினோத் எஃப்சி அணியின் ஃபுட்சால் காட்பந்து போட்டியில் 44 அணி பங்கேற்பு. காலம் சென்ற சகோதரர் மகிழம்பு வினோத்தின் மீது வைத்திருக்கும் அன்பினை புலப்படுத்தும் பொருட்டு அண்மையில் ஃபுட்சால் காட்பந்து போட்டி மகிழம்பு ஸ்போர்ட்ஸ் தீசா அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் 44 அணிகள் திறம்பட விளையாடினர். காலையில் தொடங்கப்பட்ட இப்போட்டியின் முதல் வெற்றி அணியாக மகிழம்பு வினோத் எஃப்சி வாகை சூடி 3000 வெள்ளியை சொந்தமாக்கிக் கொண்டனர். அடுத்து ஐநா எஃப்சி இரண்டாவது பரிசான 1500 வெள்ளியை தட்டி சென்றனர். பின்னர் மூன்றாவது பரிசான 500 வெள்ளியை மகிழம்பு வினோத் எஃப்சி அணி பெற்றனர். தொடர்ந்து எம்ஆர்எல் எஃப்சி ஏ 4வது பரிசை பெற்றனர். இந்த ஃபுட்சால் போட்டியை மகிழம்பு காவல் நிலையத்தின் தலைவர் ஆனந்த கிருஷ்ணன் தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்விற்கு மகிழம்பு காவல் நிலையத்தின் சார்ஜன் விக்னேஸ்வரன், மகிழம்பு ராஜராஜேஸ்வரி ஆலய தலைவர் அழகர்சாமி, வினோத் தாயார் அமுதராணி, ரேணு அக்கா, மாமா மதன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். அமுதராணி அம்மா பரிசுகளை வழங்கினார். அதனுடன் வெற்றியாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் காட்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த நிகழ்வுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் ஏற்பாட்டு குழு நன்றி தெரிவித்தனர். இது பந்துலாட்டு வந்து மகன் இறந்தும் இத்தனை வருஷம் ஆகி பையங்க அவங்க கூட்டாளிங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு நடத்தி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இவ்வளோ இளைஞருங்க திரும்பவும் இந்த பந்துலாட்டில் கலந்து நல்லா சிறப்பு வைக்குமாறு கேட்டுக்கிறேன். என் மகன் இல்லைனாலும் இவங்க எல்லாரும் எடுத்து செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் எல்லாத்துக்கும். இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.